கிளாப் ரெடி பார்த்துட்டு இருக்க என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம சேனலில் வந்து நான் தான் சினிமா பற்றி நிறைய உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்டர்வியூ அப்படியும் போகிறப்போ நம்ம வந்து முதன்முறையாக எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரோட ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தேன். அது ஒரு நாலு வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரை இன்டர்வியூ பண்ணலாம், சம்திங் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சடார்னு மைண்டில் வந்தது வந்து அபிநயா. அபிநயா யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லணும். நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் நம்ம வடிவேலுடைய காமெடி அந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து விஜய் சார் மேலே வந்து ஒரு உறுதலை காதலோட ஒரு பொசசிட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கும். பார்த்தா பெரிய கண்ணு, சின்ன லிப்பு, ஃபேஸே குழந்தைத்தனமாக ஒரு ஃபேஸாக இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி பொசசிவ்வான வெள்ளி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் அபிநயா. இவங்க யார் அப்படின்னா அனுராதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை. அவங்களும் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் தெரியாது. அவங்க வந்துட்டு ஒரு சில்க் சுமதின காம்படிஷனாக வந்து அவங்க வந்து நடனத்தில் கலக்கினவங்க, கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணு தான் இவங்க. இவங்கள நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா மிஸ்டர் மனைவி அப்படின்னு ஒரு சீரியலில் வந்து இப்போ ரீசெண்டாக நான் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நான் நடிச்சிட்ருக்கிறது. அந்த சீரியல் வந்து அந்த வேதநாயகம் அப்படின்னு நான் பண்ணுற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை கேட்டவுடனே. ஸோ அந்த சீரியல் பண்ணிக்கிட்டு இப்போ தான் ஆரம்பித்து அதை போயிட்டுருக்கு. ஒரு ஒரு மாதம் நான் நடிச்சிட்ருக்கேன். அந்த சீரியலுக்கு ஒரு நாள் இவங்க வந்திருந்தாங்க. பார்த்தவொடனே எனக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு இவங்களோட இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு. அதுதான் இப்போ இன்டர்வியூ. இப்போ முதல் க்வெஸ்சன் எனக்கு என்னென்னா, அப்புறம் இன்னொரு குவஷ்சன், ஒரு சைக்காலஜி குவஷ்சன் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு வந்து அபிநயா அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்த அந்த அபிராமி கேரக்டர் தான். ஓகே சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்போ உங்களுக்கு வந்து ஐ திங்க் உங்கள் அம்மா சொன்னாங்க 13 வயசு, ஒரு 12 and 13 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் அம்மாவே சொன்னாங்க 13 வயசில் இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் வந்து ரம்யா கிருஷ்ணன், ஆமா சோபனா அவங்க, அப்புறம் எங்கள் அம்மாவுமே 13 இயர்ஸ். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 13 வயசில் ஹீரோயின் ஆனவங்கலாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த 13 வயசுங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் வெளி உலகம் தெரியாத ஒரு வயசு. ஆமாம் சார். எனக்கு அப்போனா கேமரானா என்ன, அதோட மதிப்பு என்ன, பேர் புகழோட அருமை என்ன, அது எதுவுமே தெரியாது. பிளாங்காக போய் நின்று நடிச்சு அது அது பெரிய பிளாக் பஸ்டராகவும் இப்போ ரியலைஸ் ஆகுது அதோட அருமை என்னன்ட்டு. அப்போ அது ஒரு விளாட்டுத்தனமாக தான் இருந்தது. ஜாலியாக போகிறது, மார்னிங் டிஃபன் சாப்பிட்றது, எல்லாருக்கும் கூடி ஹாய்னு ஜாலியாக பேச ரெடி ஆகிட்டு உட்காந்துப்போம். அது ஒரு ஃபன்னாக தான் போச்சு. என்னை விட எல்லாருமே சீனியர் சார், எல்லாம் பெரியவங்க தான். நீங்கள் தேவியான மேடம் எடுத்துக்கோங்க, விஜய் சார், சூரிய சார் இருக்கட்டும், ஸ்ரீமன் அவர் நடிச்சிருப்பாரு, சரிதாமா பண்ணியிருப்பாங்க, வடிவேல் சார் இருப்பாரு, எல்லாருமே அவங்க வந்து எல்லாருமே என்னை விட ரொம்ப சீனியராக இருந்தாங்க. நான் ஒரு கத்துக்குட்டியாக குழந்தையா இருந்தேன். ஸோ அது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பிளாங்காக போய் நின்னா, ஆனால் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணிட்டேன். அது வந்து என்னன்னா என்னோட ஃபஸ்ட் டேக்கே வந்து அந்த படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் விஜய் சார் பார்க்குற மாதிரி எனக்கு க்ளோஸ் அப் வச்சிருந்தாரு. நான் இறங்கி வந்து பொம்முரன் நாயை தூக்கி கையில் வச்சு இப்படி சார் பார்க்கணும் ஃபஸ்ட் டைம். அப்போ சித்திக் சார் அது நடிச்சு காமிச்சார். நடிச்சு காமிச்சிட்டு ஒரு தடவை பண்ணி பார்க்க சொன்னார். பார்த்துட்டு நீ வந்து இங்கே தான் பார்க்கணும், கேமராவை பார்க்கக்கூடாது, யாராவது பேசினா உடனே அங்கே டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு டேக் போகலாமன்னார். ஆன் டேக் போகலாம் அப்படின்னு போயிட்டு அப்போ என்ன ஆச்சு தெரியுமா சார், எல்லாருக்கும் அனுராதாவோட பொண்ணு அப்படின்னோடனே மொத்தம் எல்லாருமே வந்து கேமரா கிட்ட வந்து நின்றுட்டாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு எப்படி நடிக்குது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னு ஒன்று எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க இதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் கேமரா முன்னாடி ஒரு 30-40 பேர் அப்படியே நிற்கிறாங்க. எனக்கு தெரியாது சார் டேக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போயிட்டு இறங்கி வந்து நாய்க்குட்டியும் தூக்கிட்டேன். பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, டேக் ஓகே அப்படின்ட்டாரு. எல்லாம் கிளாப்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே நின்றுட்டு இருந்தவங்க எல்லாம் கை தீட்டாங்க. எனக்கு எதுக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கை கொடுத்து சூப்பர் சூப்பர், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா பேரை காப்பாற்றிட்டீங்க, ஃபஸ்ட் டேக்கு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சார் சொல்கிறேன். அது எதுவுமே எனக்கு அப்போ அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல. 13 இயர்ஸில் வந்துட்டு ஒரு அதான் சினிமா அதுக்குள்ளே போகும்போது நிச்சயமாக யாராக இருந்தாலும் எனக்கு அதோட சீரியஸ்னஸே தெரியல சார். சரி, இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு வந்திருக்காது, உங்கள் அம்மா தான் கேட்டிருப்பாங்க அஃப்கோர்ஸ். அந்த டைத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல? இல்லை சார், அது வந்து பிளான் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக புது ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது பிளான் பண்ணி கஸ்தூரி ராஜா சார் வந்து சும்மா என்னை நேரில் பார்க்க வந்தார். ஓ, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி? ஆமாம் சார், கஸ்தூரி ராஜா வந்து இது துளுவதோ இளமைக்கு. அது நீங்கள் தான் ஹீரோயின்? ஆமாம் ஆமாம், நான் தான் பண்ண வேண்டியது. அப்போது அந்த படம் வந்து ஃபோட்டோஷூட் நான் தனுஷ் சார்லாம் பண்ணிட்டோம் பட் அது ப்ராஜெக்ட் நடக்கலை, கொஞ்ச நாளைக்கு நடக்கலை. அப்புறம் விட்டுட்டோம், அது சீரியஸாகவே எடுத்துக்கல. அவராக வந்தார், நான் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுறேன்னா அது அப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா படிக்கிட்டோங்க,
படித்த பிறகு அவள் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், இப்போ குழந்த முகம் தான் இருக்குது, அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது, இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாது, வேணான்னாங்க. சரி சொல்கிறாங்களே வீட்டில் சொல்கிறாங்களே, அது போய் பண்ணோம். பட் அது ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் கேகே நகரில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அப்போ வெளில விளையாடிட்டு இருந்தேன் எல்லாரும். அந்த தெருவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கம்பெனி இருந்தது, ஆஃபீஸ். ஸோ அந்த மேனேஜர் வந்து எங்கள் அம்மாவோட மலையாள படத்துக்கு ஃபர்ஸ்ட் மேனேஜர் அவர். ஸோ இது ஃபெமிலியராக இருக்க, இந்த பொண்ணு யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அனுராதா பொண்ணு. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருமே. வந்துட்ட உடனே இந்த மாதிரி 15-16 இயர்ஸ் ஓல்டு ஒரு கேரக்டர், என் பொண்ணுக்கு அந்த வயசு கூட இல்லையே, ரொம்ப சின்ன குழந்த, இல்லை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க எதோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிங்கன்ட்டு எங்கள் கேரக்டருக்கு பயங்கர ஆப்டாக சூட் ஆகும், பாப்பாவை பண்ணுவீங்க, இல்லை நான் யோசிச்சு சொல்கிறேன்னு அனுப்பிச்சிட்டாங்க. நான் தான் வந்து விஜய் சார் சூர்யா சார்லாம் இருக்காங்க, எனக்கு நடிக்கணும் மம்மி அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு கஸ்தூரிராஜா சார் சொல்லும் போது கூட சார், அது ஒரு 1 இயர், அது இன்னும் 11.5-12 வயசு. எப்பவுமே அந்த பொண்ணுங்களுக்கு இருக்கல சார், அது ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு முகம் ஃபேஸ் அந்த பாவனை எல்லாம் மாறிடும்ல. ஸோ அப்போ கூட எனக்கு அதோட சீரியஸ் சார், விஜய் சார் சூர்ய சார் இன்னொன்று எனக்கு அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தனுஷ் சார் யாருமே கிடையாது, அவரும் ஃபஸ்ட்டு தானே. ஆமாம். ஸோ எனக்கு அவரோட அருமை அப்போ தெரியல. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேர் பேர் சொன்னால் நான் தான் அடம் பிடிச்சி ஒத்துக்கிட்டு வச்சு. என் முதல் சம்பளம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும், 30,000 ரூபாய். அவங்களே வந்து பேசி 30,000 சொல்லி அப்புறம் ஓகே பண்ணி அப்புறம் பண்ணது தான் சார் பிரின்ஸ். அப்போ வந்து தனுஷ் படத்தின் ஹீரோ அவர். ஆமாம் சார், நாங்கள் ரெண்டு பேருமே இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தா மேபி என் ஃபர்ஸ்ட் படமாக இருந்திருக்கும், அது மேபி என்னோட தலையில் திப்பு இருந்ததை விட அது மேபி அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கிற இந்த ஜேர்னியுமே எனக்கு சந்தோஷம் தான் சார், விஜய் சார் சூர்யா சாரோட பண்ணியிருக்காங்க. இந்த எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு தமிழில் தனுஷ் படத்தின் ஹீரோயின் தளபதி படத்தில் நடித்த ஃபோட்டோ ஷூட் இருந்தது. எனக்கும் அவருக்குமே ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. ஆமாம் சார், ஃபோட்டோ ஷூட்டே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சில பல ரீசன்ஸ்னால அவர் தள்ளி போட்டார் அந்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கமிட் ஆகிட்டான் இமீடியட்டாக. அப்புறம் வந்து பண்ணணும் போது அவர் என்ன சொல்லிட்டார்னா, இல்லை என்னோட படம் தான் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கணும், ஒருவேளை அது வெளியில் வந்துருச்சுன்னா வேண்டான்னாரு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைங்க அது பாப்பா போய் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு தப்பாயிடும், கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு. சரி ஓகே, அப்போ நான் வேறு ஹீரோயின் வச்சு பண்ணுறேன், எனக்கு பண்ணால் என்னோடய படத்தில் தான் முதல் அறிமுகமாக இருக்கணும்னு சொல்லி அப்படி ஷெரீன் பண்ணது தான் அந்த படம். ஆமாம். ஸோ நீங்கள் நடிக்க முடியாமல் போய் ஷெரீன் நடிக்க. ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். இப்படி பார்த்தா நீங்கள் நடிச்சிருந்தா தனுஷுடைய முதல் ஹீரோயின் நீங்கள் தான். ஆமாம் சார், இருந்திருக்கும் சா இன்னும் சூப்பர். இது எப்படி சூப்பராக இருந்ததோ அது வேறு மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, நீங்கள் நம்ம முதல் படத்துலேயே வந்து ரெண்டு பெரும் கதாநாயகர்களோட நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அதுவும் பெரிய சூப்பர் டூப்பர் மூவி அது. பெரிய பெரிய கோஸ்டார்ஸோட நடிக்கும் போது ஒரு சீன் இருந்தது சார் அதில், அதை நான் மாட்டிப்பேன். நான் தான் வந்து பிரச்சனைங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு என்னை வந்து விஜய் சார் இழுத்து விட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுருவார். அப்போ எனக்கு ஒரு 4-5 பேஜ் டைலாக் மாட்டிக்கிச்சு. ஒரு 3-4 டேக் 5-6 டேக் போது என்னால் அது ஒரே டேக்கில் பேசவே முடியல. அப்புறம் மற்றவங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பேசி, சின்ன பொண்ணு தானே, அந்த பொண்ணு நர்வஸாக இருக்குது, நம்ம கட் ஷாட்டில் போகலாமான போது, அப்போ என்னோடய டேரக்டர் இல்லை அவள் பண்ணுவா, ஒரே டேக்கில் தான் எனக்கு வேணும் சொல்லி, நீ பண்ணு, நீ தைரியமாக பண்ணி, யாரை பற்றி யோசிக்கக்கூடாது, நீ தைரியமாக பண்ணுன்னு சொல்லி சித்திக் சார் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, அது அந்த அந்த ஏஜில் வந்து ஒரு 4-5 பேஜஸ் டைலாக் ஒரே டேக்கில் பண்ண சார். ஆனால் ஒரு 5-6 டேக் போச்சு. பட் இருந்தாலும் அவர் நம்பிக்கையை இழக்காமல், சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணா கட் ஷாட் போடலான்னு அப்படி சொல்லாமல் பண்ண அவள் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூட இருந்து என்னை மோட்டிவேஷன் பண்ணி பண்ணதே என்னோடய டேரக்டர் சார். சித்திக் சார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படியாவது அவர் அவர் என்ன தேவையாக வாங்கிடுவார் அப்படின்னு. ஆமாம் சார். எனக்கு ஒரு விஷயம்னா, நான் விஜய் சாரை வச்சு நிலாபைவா செல்வா பகவதி 3 படம் பண்ணியிருக்கேன். இந்த 3 படமே விஜய் சாருடைய வெவ்வேறு காலகட்டங்கள், அவர் வளர்ந்து வர ஸ்டேஜ், அவர் மார்க்கெட்டபிள் ஹீரோ, நல்ல மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பகவதி, இப்படி நான் 3 ஸ்டேஜில் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 படம் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து ரொம்ப காமன் குவாலிட்டி. ஆமாம் சார், அவர் பார்த்த ஹலோ சார் அப்படின்னா ஹலோ அவ்வளவுதான் சார். அவரு சூர்யா சார் கூட அவ்வளவுதான் சார். அவங்க கண்ணுக்கெல்லாம் நான் எப்படி இருந்தாலும் அது ஒரு குழந்தை பா, மேபி ஒரு தேவியானி அவங்க ஸ்டேஜ்ல நான் இருந்திருந்தாலும், மேபி அந்த ஏஜ் கேட்டகரி இருந்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் 4 வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் என்னமோ. அவங்கள கம்பேர் பண்ணுவோம், நான் ரொம்ப குழந்தையா இருந்தேன் அப்போ. ஸோ அவங்க என்னை பார்த்தது ஒரு குழந்தை, இவர் இந்த கேரக்டருக்கு வந்திருக்கா நடிக்கிறா அப்படின்னு. ஸோ பார்த்தா அதுக்கான சகல மரியாதையுமே கிடைக்கும். பார்த்தோன்னே ஹலோ ஹாய் அவ்வளவுதான் சார். அது என்கிட்டன்னு இல்லை, அவரு பொதுவாக நான் பார்க்கும் போதே செட்ஸில் அப்படி தான் சார் இருந்தார். சிரித்து பேசினது ரொம்ப குறைவான, அவர் ரொம்ப க்ளோஸாக நினைக்கிற நபர்கள்கிட்ட மட்டும்தான் அவர் வந்து அவ்வளோ. பட் நீங்கள் வந்து அவரோட 3 படம் அப்படிதான் இருப்பார் செட்டில் வந்து. அந்த பட் எப்படி சார் ஸ்டோரி சொல்லும் போது? இல்லை ஸ்டோரி சொல்லும்போது அப்படி நாங்கள் போவோம், பொண்ணு வாங்கினா உட்காருங்கண்ணா பரவ உட்காருவோம், கதை கேட்பார். கதை கேட்குறது அதுக்கு அப்படியே உட்காந்து அப்படியே கேட்பார், ஃபுல்லாக கதை கேட்பார். ரொம்ப அதிகமான நம்ம நகைச்சுவை நினைச்சு சொல்ற சீனுக்கு லைட்டா சிரிப்பாரு, சின்ன நகைச்சுவையா சொன்னா அதுக்கெல்லாம் ரியாக்ஷன் பெருசா இருக்கு. ஆனா கதையை கூர்ந்து கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்கு, சூப்பர்ண்ணா.
அப்பா வந்து அவங்க அப்பா தான் எல்லாம் பார்த்துப்பாங்க, அதனால் அப்பாட்ட பேசுவாங்க நம்ம, நம்ம கதை ஓகே நமக்கே தெரியும். அந்த மாதிரி இருப்பார். செட்டுக்கு வந்தாலும் டைலாக் வாங்குவார், பேசுவார், ஷார்ட் என்னென்னு கேட்பார், நடிப்பார். மற்றபடி தனியாக ஓரமாக சேர் போட்டு உட்காந்து. அதான் சார், இப்போ பீஸ்ட் படம் அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காரில் போன ஒரு வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம், அதில் வந்து சதீஷ் இல்லை அந்த மாதிரி ஃபன் பண்ணுவார். நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம போயிடணும். ஆமாம், அவருக்கு அது நெருக்கம் ஆகிட்ட மாதிரி. எங்கள் என்னையும் கூப்பிட்டுருக்காரு, கூப்பிட்டு திடீர்னு சாணா வாங்கினான்னு சொல்லி எனக்கு ஹோட்டலில் டின்னர் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஒரு அவங்க அப்போ வந்து வீடு வந்து பனையூரில் இல்லை, இங்கே இருந்துச்சு நீலாங்கரையில். அங்கே என்னை ஒரு சின்ன ஒரு குட்டி பீச்சில் ஒரு டிரைவ் போயிருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தா பண்ணுவார். நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து அப்போ உங்கள் செட்லேயும் எங்கள் செட்டு மாதிரி தான் பேசாமல் இருக்காரு. ஹாய், குட் மார்னிங், பை, அவ்வளோதான் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் மீட் பண்ணேன் சார். ஒரு அதுலேருந்து ஒரு 10-12 இயர்ஸ் கழித்து நான் ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். அப்பவும் போய் ஹாய் சார், ஹவ் ஆர் யூனா, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குட் குட், என்ன பண்ணுறீங்க, அது பேசினார் சார். எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 10-12 வருஷம் கழிச்சு கூட நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர், அவ்வளோதான். த்ரூ அவுட் கூட கிடையாது, நான் அந்த அரண்மனையில் வர ஒரு கேரக்டர். பட் அது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். என்னை ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவருக்கு அவசியம் கிடையாது. பட் நான் போய் நின்று ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, குட் குட், அந்த மாதிரி அந்த ஒரு அந்த வரவேற்பு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது விஜய் சார் ஸ்பெஷல், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் கூட ஒரு ப்ரீவியூவில் அப்படிதான், இப்போ நான் சொல்ற ரீசெண்டாக பயங்கர மாஸ் ஹீரோ, பெரிய ஹீரோ. ஆமாம் சார், இன்னைக்கு அவரோட ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் ஒரு நாள் ஒரு ப்ரீவியூவில் பார்த்தேன், விஜய் சார் வந்திருக்காரு தெரியும். எனக்கு போய் சார் அப்படின்னா அந்த க்ரௌடில் அவரை சுற்றி எப்போ க்ரௌட் இருக்கு, இந்த பவுன்சர்ஸ்லாம் நிற்கிறாரு, நம்ம அந்த வளையத்தெல்லாம் மீறி போகணுமா, நான் கொஞ்சம் தள்ளின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்குள்ளே சரி போய் ஹாய் சொல்லுவோமா இல்லை வேண்டாமான்னு இருக்கும்போது அவர் பார்த்தார். பார்த்து அண்ணா என்னண்ணா அப்படி இருக்கீங்கன்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர் பேசினார். அது போதுமே சார். அதனால் வந்து அது அது விஜயசோடைய ஸ்பெஷலே தான், அமைதியாக இருப்பார், ஆனால் தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா பேசுவார். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்க சூரிய சாரை பார்த்தீங்களா அதுக்கப்புறம்? இல்லை சார், சூரிய சார் எனக்கு அங்கே அதுலேயுமே அவருக்கும் எனக்கும் சீன்ஸே இல்லை சார். ஏன்னா எனக்கும் இவருக்கும், இவரை தானே சார் நான் ஒன் சைடாக லவ் பண்ணுவேன். ஸோ இவருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது, ஸோ பழக்கம் இது இல்லை. பட் அஜித் சார் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு நடந்தது ஞாபகம் இருக்குங்க சார். அப்போ வந்து அவரோட அவரோட படத்தில் வந்து சிட்டிசனுக்கு வந்து எங்கள் அம்மா நக்மா அவங்களுக்கு டப்பிங் பேசியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பழக்கம் அவர், எனக்கு பழக்கமே கிடையாது. பட் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டுக்காக நம்ம அந்த நடிகர் சங்கம்லாம் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம் சார். அப்போது வந்து எல்லாருமே ஒரு மேடை போட்டு அது இது சொல்லி ஆகணும் சார் அவரோட அந்த கேரக்டரை பற்றி. எல்லாருமே ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே மேடை மேலே சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. இவர் உள்ள வந்த உடனே சார், உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் ஆலையும் தொட்டு கும்பிட்டார். ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், சத்யராஜா யாரா இருக்கட்டும், எல்லாருக்காலையும் தொட்டு கும்பிட்டு இவரா போய் இன்ட்ராக்ட் பண்ணது. அப்போ பிரபு சார் என் பக்கத்து உட்காந்துட்டு, பிரபு சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ஏன்னா எங்கள் அம்மா கூட நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் போயிருக்கேன் ஷூட்டிங்கெல்லாம். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சார், நான் கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார் அவர்கிட்ட. எனக்கு ஒரே கூச்சம், அப்படியே வெக்கமாயிடுச்சு சார், சார் நான் வரல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, அனுராதாவோட பொண்ணு பேர் சொல்லி, நீங்கன்னா ரொம்ப பிடிக்கணும்னு, ஹாய் ஐ அஜித் குமார் அப்படின்னு ஒன்று. அந்த மூமெண்ட்டே வந்து என்னால் அது அது பயங்கரமாக இருந்துச்சு சார். அந்த மூமெண்ட்டை உடனே கை கொடுத்தோன்னே, சார் நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும்னு, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவர் நிறைய பேர் என்கிட்ட மட்டும் இல்லை சார், நிறைய பேர் என்கிட்ட சொன்னதுன்னா, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ஹாய் ஐ அஜித் குமார்ன்னா அந்த ப்ரெசன்ஸ். அதே மாதிரி நாங்கெல்லாம் வந்து அந்த மேடை மேலே உட்காந்துருந்தோம், அவங்களாம் சேரில் உட்காந்துருந்தாங்க, அவரும் மேடை மேலே தான் உட்காந்தார், அவர் சேர் மேலே உட்காரவே இல்லை. ஸோ அந்த ஃபோட்டோ இன்னும் எங்கிட்ட இருக்கு, நான், பிரபு சார், அஜித் சார், இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாருமே மேடை மேலே உட்காந்துருந்தோம். அவர் ஜாலியாக கதை பேசிட்டு இருந்தார் இவங்களாம். அதே மாதிரி இப்போ கமல் சார், ரஜினி சார்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னும் போது, இவர் போய் ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அந்த குணம் வந்து விஜய் சார்கிட்ட எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு குணம் பார்க்குறோமோ, அதேமாதிரி இவர்கிட்ட அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருந்தது சார். அது சம்திங் யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ் இல்லாமல் யாருமே அவ்வளோ பெரிய ஹைட் இருக்கு, அதனால ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலாக ஹைட். அதனால தானே சார் அவங்க வந்து தலை தளபதி அப்படி இருக்காங்க. ஓகே, எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தளபதி படத்தில் வந்து மெயின் ரோல் பண்ணீங்க, அதுவும் சித்திக் சாருங்கிறது அப்போ வந்து அவர் ஹாட் ஹெக் டேரக்டர் வேறு, அவர் அவ்வளோ பெரிய மலையாளத்தில் ஹிட் கொடுத்து தமிழில் ஹிட் கொடுத்த டேரக்டரோட அவர் படம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பரவாயில்ல படங்களை நடிக்கவே இல்லையே? இல்லை சார், அதுக்கப்புறம் நான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. எனக்கு தேஜா சார்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்காரு, அவர் ஜெயின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் பண்ணார், தெலுங்குலையும் பண்ணார். அதில் தெலுங்குக்கு என்ன கூப்பிட்டுருந்தார். ஸோ ஒரு சாங் இருக்கு, ஒரு கேரக்டர் நீ வந்து சுருட்டெல்லாம் பிடிச்சிட்டு இந்த ஆயம்மா மாதிரி ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கே உன்னை பேஸ் பண்ணி தான் வரும், எனக்கு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெரிய டேரக்டர், அவர் கூப்பிட்டுருந்தார். அந்த படம் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தேன். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து தில்ராஜு சார் வந்து தேஜா சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அங்கே வரும்போது சாங் நடந்துட்டு இருந்தது, ஒரே கோரியோகிராஃபர் தான் சங்கர் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒன்றா வளர்ந்து வந்தவங்க இண்டஸ்ட்ரியில் எங்கள் அப்பா கூட.
ஸோ அவர் வந்து பார்க்குறோன்னா நம்ம அணு பொண்ணு தான் பண்ணுது அப்படின்னும் போது ஆர்யா படம், ஆர்யா ஃபஸ்ட் பார்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் சாங் ஒன்று இருக்குது, இந்த பொண்ணையே போடலான்னு சொல்லிட்டு தில்ராஜு சார், தேஜா சார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி, சங்கர் சார் தான் அதுக்கும் கொரியோகிராஃபர். ஸோ அதுக்கு அப்படியே அந்த அந்த சாங் முடிஞ்ச உடனே ட்ரெயின் சாங்க்கு போயிட்டேன். ட்ரெயின் சாங்க்கு போய் என்ன ஆச்சுன்னா, சுகுமார் சாருக்கு என்ன பிடிக்கல, நான் கொஞ்சம் குண்டா இருந்தேன் அப்போது. அவருக்கு என்னென்னா சிம்ரனோ இல்லை சாக்ஷி மாதிரி கொஞ்சம் ஒல்லியாக கொஞ்சம் பாம்பே ஸ்டைலில் அவர் எதிர்பார்த்தா, அவர் அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னா, வேணாங்க அந்த பொண்ணு குண்டா இருக்கு, அதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு அவர் அவரோட மைண்ட் செட் ஒன்று இருந்திருக்கும்ல சார், தன்னோட படத்தில் இந்த மாதிரி இருக்கணும்னு அவரையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது அடுத்த நாள் ஷூட்டிங் நான் போயிட்டேன் ஒரிசால ஷூட்டிங் சார், அங்கே ட்ரெயின்லாம் வந்து அங்கே தான் ஒரிசா, அங்கே போயிட்டோம் பகவதி கிளைமாக்ஸ் ஒரு சார். ஆமாம் சார், அங்கே போயிட்டோம். அங்கே போனது என்ன ஆச்சுன்னா, அது டைரெக்டாக எங்கிட்ட சொல்லலை, பட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே ஏதோ மிஸ்டேக். அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும், அப்போவே என்னது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு போச்சா, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் என்னென்னு தெரியல, கொஞ்ச நேரம் மறுபடியும் பொறுத்து வந்து, இல்லை நீ பண்ணுற நாளைக்கு 3 மணிக்கெலாம் மேக்கப் போட்டு ரெடியாக 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடும், நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லி சங்கர் மாஸ்டர் சொல்லிட்டு போனார். சரி சரி, உனக்காக நிறைய பேசியிருக்கார் ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட, நீ என் எங்கள் பேரை நீ காப்பாற்றணும் அப்படின்னோடனே, ஓகே மாஸ்டர் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டில் எனக்கு தூக்கவே வரல. என்னடா சரி பார்த்துடலாம் பண்ணி. அப்போவுமே 15 வயசுக்கு என்ன சார் தெரியும், அப்போ கூட தெரியல, பட் அந்த 15 வயசுக்கு இருந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு லெவல், இது ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சுது அப்போது. அப்போது உடனே நான் 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு 5 மணிக்கெல்லாம் கீழே இறங்கி ட்ரெயினுக்கு போனால் 6 மணிக்கெலாம் கிளம்பிடுச்சு சார். அப்போ வந்து இவர் தான் டேரக்டர்னு கூட எனக்கு தெரியாது, அவர் வந்து நான் ரிஹர்சல் பண்ணுறது பார்த்துருக்காரு ஃபைனல் டேக், அதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சதா என்னன்னு தெரியல, இந்த பொண்ணை வச்சே பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். நான் சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன், எனக்கு ட்ரெயின் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னொரு கேமரா வந்துருது, நீங்கள் பண்ணுங்க போங்க அப்படின்னா. அதுக்கப்புறமே அவர் என்கிட்ட பேசவே இல்லை சார், பேசவே இல்லை, அது என்னன்னே தெரியல. சுகுமார் சார் படம் ரிலீஸ் ஆகி தனியாக ஒரு போஸ்டரே ஒன்று வச்சாங்க சார் தியேட்டர்ஸில், என்ன ஒரு அந்த விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தேன், அது பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ நான் போயிருந்தேன், போகும்போது என் சாங் வரும்போது இந்த தெலுங்குக்காரங்க தெரியல சார் பேப்பர்லாம் அடித்து அதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர கூஸ் பண்ணுவோம். வெளியில் வந்து பார்க்கும்போது தியேட்டரில் அந்த இது மட்டும்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, என்னோடய ஃபோட்டோவெல்லாம் போட்டு. அப்புறம் அந்த 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு மீட் பண்ணும்போது தான் அவர் என்கிட்ட பேசினது. நான் வந்து அப்போ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் வேணாம்னு சொல்லிட்டேன், பட் இப்போ நீ பண்ணதுனால இந்த பாட்டுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள், நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பெரிய இது, ஒரு நந்தி அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன் சார், ஸ்டேட் அவார்டு. அப்போ வந்து இப்போ சொல்கிற ஓ சொல்கிற மாமா சாங் மாதிரி அப்போ அந்த சாங். ஆமாம் சார், அது இன்னைக்குமே அது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிரு சார், அது ரீமிக்ஸும் பண்ணிட்டாங்க. எந்த ஹிந்தி கல்யாணத்தில் போனாலும் ஆன் டைமில் அப்புறம் அது பயங்கர ட்ரெண்டிங். நாங்கள் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணோம் சார் அங்கே, அது அல்லு அர்ஜுன் அவரோட 2வது படம். அவருமே சொல்லணும் சார், ரெண்டு பேருமே ஒரே கொடை தான் யூஸ் பண்ணோம், ஒரே பிளேட்ல சாப்பிட்ருக்கோம் ட்ரெயின் மேல, ஒரே வெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. அதுக்கப்புறமே ஆர்யா 2 பண்ண முதல்ல நீ மிஸ் ஆயிட்ட ஆர்யா 2ல, நீ பண்ணியிருக்கணும், நான் சொன்ன உங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்களே, சரி சரி விடு, அதெல்லாம் கண்டுக்கூடாது, சினிமாவில் இதெல்லாம் பழக்கமானது தானே அப்படின்னு சொல்லி அவருமே என்கிட்ட அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது அவர் ஒரு ஸ்டாரா இருந்தார். பட் அதுக்கப்புறமே அவர் என்கிட்ட நல்லா தான் சார் பேசினார். ஸோ லைஃப் ஜேர்னி மாறிடுச்சு சார், தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு மாறிடுச்சு, ஸ்டேட் அவார்டும். ஆமாம் சார், ஆமாம். இல்லை இப்போ இப்போ அப்படி இருந்தால் கூட இப்போ தெலுங்குல நந்தி அவார்டு வாங்கினீங்க, ஆண்ட் அமலாபுரம் வந்து அப்போ தேசிய கீதம் மாதிரி ஆந்திரா ஃபுல்லாக ஒழிச்சுட்டு இருந்தது எனக்கு தெரியும் அப்போ. ஏன்னா ஆண்ட் அமலாபுரம் மாதிரி சாங்கு வேணும்னு நான் ஃபீல் பண்ணி போட்ட சாங்கு தான் மலைமலை 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 மலைன்னு சாங்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு எப்படி நீங்கள் மாஸ்டர் அப்படி? இல்லை சார், அது சின்ன வயசுலேருந்தே ஆசை இருந்தது. அது எப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு கொரியோகிராஃபர் சார், எங்கள் ஃபேமிலியே ஃபுல் சினிமாக்கார, கேமராமேன் இருக்காங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க, டான்ஸர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஆமாம் எல்லாருமே இருக்காங்க. அதனால என்னமோ அது எனக்கு அது வந்துருச்சா இல்லையா தெரியல, பாத்ரூம் கண்ணாடி, அப்புறம் நம்ம பெரிய பெரிய ஷெல்ஃபெல்லாம் வைப்போம் சார் பெட்ரூமில் அப்போ சின்ன வயசில், அப்போ அந்த கண்ணாடியை பார்த்துலாம் பாட்டு போட்டு நான் பாட்டுக்கு நடிச்சிட்டே இருப்பேன், ஏதாவது நடிச்சு ஏதோ ஒரு சீன் பார்த்து நடிச்சிட்டே இருப்பேன், பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டே இருப்பேன், ஃபுல் சவுண்டு வச்சு. அதெல்லாம் எங்கள் அம்மா கவனிக்க ஆரம்பித்தாங்க, எங்கள் மாமா கவனிச்சார், அவள் வந்து பெருசாக ஏதோ பண்ண போகிறாப்புல இருக்கு, கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ நடிச்சு, நான் வில்லனாகவும் நான் நடிப்பேன், ஹீரோவாகவும் நான் நடிச்சு பார்ப்பேன். ஸோ அது எனக்கே தெரியாமல் ஒரு ஹேபிட் ஆச்சு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னம்மா உனக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்கா தெரில, மம்மி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. அதை விட ஜாஸ்தி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும், எனக்கு டான்ஸ் மேலே ரொம்ப ஈடுபாடு இருந்தது சார், மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா மாஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் என்னோடய லைஃப் வந்து அப்போ எனக்கு டிசிஷ் அப்போ தெரியல, இந்த இதை எடுக்கணுமா அதை எடுக்கணுமான்ற ஒரு மைண்ட் செட்டே தெரியல. ஆக்சிடென்டலாக ஆக்டிங் சூஸ் பண்ணிக்கிச்சேன், சூஸ் பண்ணிக்கிட்டதுனால இந்த ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமாவது நான் ரியலைஸ் பண்ண, ஓகே எனக்கு இது பிடிச்சி தான் நான் பண்ணேன், இதுக்கானதெல்லாம் பண்ணிட்டேன், நிரந்தரமாக நம்ம இதில் இருக்கணும்னா
ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல சார், பெண்கள் வந்து பெரும்பாலுமே ரொம்ப கம்மி நாட்கள் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியும். ரொம்ப சில பேர் மட்டும்தான், இப்போ நயன்தாரா த்ரிஷாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் மட்டும்தான் ரொம்ப வருஷமானாலும் இன்னும் ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்காங்க. அப்போ அப்படி இல்லை இல்லைங்களா? ஸோ ஒரு நாலஞ்சு படம் பண்ணுவாங்க, ஒரு அஞ்சாறு வருஷம் இருப்பாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ நம்ம ஸ்டெடியாக இதுலேயே இருக்கணும், இதை தவிர நம்மளுக்கு வேறு ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னும் போது, எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன ரொம்ப பிடிக்கும் நான் ரியலைஸ் பண்ணணும், ஓகே டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதில் என்ன பண்ணணும், ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும், டெக்னிக்கலாக நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுனால எடிட்டிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுற படங்கள்லேயே கோரியோகிராஃபர் வந்து நிற்கும் போது நான் போய் கேட்பேன், இது என்ன ஷார்ட், இது என்ன, இது என்ன லென்ஸ் போடுறீங்க, எப்படி இது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு கேமராமேன் சார்கிட்டலாம் நிறையா போய் பேசுவேன். இந்த மாதிரிலாம் அப்படி கற்றுக்கிட்டு தான் சார் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. படங்கள் பண்ணி தான், ஃபஸ்ட் படமே உபேந்திரா சார் படம் தான் பண்ணேன் கன்னடாவில். ஓ சூப்பர். ஸோ வந்து கேமராமேன் சார்லாம் வந்து பாலகிருஷ்ணா சார், அவங்க படங்களுக்கு பண்ணுற ஒரு டோட்டலாகவே தெலுங்கு டீம், டேரக்டர்லேருந்து எல்லாமே தெலுங்கு டீமு, படம் வந்து கன்னடா படம். ஸோ ஃபஸ்ட் படமே எனக்கு பெரிய படமாக அமைஞ்சது, எல்லாமே நல்லதாக போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கண்ணால் அடித்து நான் சார் ஹீரோ இருக்கார்ல சார், அவரது 50-50 சொல்லிட்டு அந்த படம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணேன். பட் என்ன ஆகிடுச்சு அப்படி தெரியுமா சார், நம்ம இப்போ போய் நிற்கிறோம், டேரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, ஹீரோ இருக்காங்க, ஒருத்தர் ஓகே பண்ணால் இன்னொருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கேட்டால் தினேஷ் மாஸ்டர் தான் இருக்கணும், ஷோபி மாஸ்டர் தான் இருக்கணும், ஸ்ரீதர் மாஸ்டர் தான் இருக்கணுன்றாங்க. அப்போது என்னோட கேள்வி என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ நீங்கள் புதுசாக யாருக்குமே வாய்ப்பே தர மாட்டீங்க, இவங்க எல்லாருக்குமே இவங்க புதுசாக வரும்போது யாரோ ஒரு டேரக்டர் கொடுத்து தானே இவங்க இந்த நிலைமைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. ஆப்வியஸாக இவங்களுக்கு முன்னாடி யாராவது பெரிய கோரியோகிராஃபர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ ஜெனரேஷன் மாறும்போது வாய்ப்பு இவங்களை நம்பி கொடுக்கறது தானே இவங்களுக்கு அது லைஃபாக மாறுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அது சரியாகவே அமையலை சார். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீமேல் மாஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உதாரணமாக சொல்கிறாங்க, கிரிஜா மாஸ்டர் இருந்தாங்க, தாரா மாஸ்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சொல்ல பிருந்தா மாஸ்டர் இருக்காங்க. அப்புறம் அவங்களாம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல வர்றது வந்து எப்படி? அதுதான் சார், அவங்களெல்லாம் கைப்பிடிச்சி தூக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ பிருந்தா மாஸ்டருக்கு எப்பயுமே லைஃப் எப்பயுமே அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்காங்கன்னா அது ஒன் அண்ட் ஒலி மணிரத்னம் சார், அதில் மட்டும்தான் சார். அது ஒரு ஸ்டாண்டர்டாக அவரோட ஸ்டைல் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், பிருந்தா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிருந்தா மாஸ்டர் தான் பண்ணணும் அவர் கூட. இந்த மாதிரி சில கோரியோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க டேரக்டர்ஸ் நம்பினாங்க, அவங்க ப்ரொடியூசர்ஸ் நம்பினாங்க, அவங்க ஹீரோ நம்பினாங்க, அதனால் கைப்பிடிச்சி தூக்கி விட்டாங்க. ஸோ அவங்க ஒரு சக்ஸஸ் பார்க்குறாங்க, அவங்க நினச்ச ட்ரீம் எல்லாமே அது ஒரு கனவாக நிற்காமல் அது நிஜத்துலேயும் நடக்குது. நமக்கு கனவு கனவாகவே இருக்கே சார், அது ரியாலிட்டிக்கு வந்து ஏதாவது பாட்டி ஹிட் ஆகணும்ல சார். ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்தா தானே நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாக டிசைட் பண்ணிட்டு புதுசாக யாரும் வேணாம் இவங்க எப்படி பண்ணுவாங்களோ தெரியல, இருக்கிறவங்களுக்கே கொடுத்துடலான்னா அப்போ நீங்கள் வர ஜெனரேஷனுக்கு நீங்கள் வளரவே விட மாட்டீங்களா சார்? இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் வந்து ஒருவேளை நம்ம இந்த சாங் கேட்கலான்னு போய் ஒரு டைரக்டர் போயிருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரொடியூசர் போயிருக்கீங்க, அது எனக்கு கிட்ட வந்துச்சு ஆனால் மிஸ் ஆகி. ஆமாம் சார், விஜய் சேதுபதி சார் வந்து